தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் முறைகேடு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த மத்திய அரசு. பெரிய அளவில் முறைகேடு நடக்காததால் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய தேவையில்லை என விளக்கம். ஒத்திவைக்கப்பட்ட முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 11 நடைபெறும். தேசிய மருத்துவக் கல்வி வாரியம் அறிவிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3463 கன அடி தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கலில் நீர்வரத்து 1500 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக உயர்வு. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி 411 இடங்களில் வெற்றி. பிரதமராகும் கே ஸ்டார்மருக்கு ரிஷி சுனக் வாழ்த்து. தோல்விக்கு பொறுப்பேற்று கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ரிஷி சுனக் அறிவிப்பு. விரைவில் மன்னர் சார்லஸை சந்தித்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை வழங்க இருப்பதாகவும் தகவல். பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட இலங்கை தமிழ்பெண் வெற்றி. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நுழையும் முதல் தமிழ் எம்பி என்ற பெருமையை பெற்றார் உமாகுமரன். சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ பரப்புரை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு தான் கிடைக்கும். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி நம்பிக்கை. அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்? நம்பிக்கை துரோகி என்ற பெயர் இபிஎஸ்க்கு மட்டுமே பொருந்தும் என அண்ணாமலை பதிலடி. சிலரின் சுயநலத்திற்காக அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து அவர் முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி. அரங்கநாயகம் இறந்துவிட்டதால் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னை மதுரையில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். புதிய சட்டங்கள் மூலம் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக வழக்கறிஞர்கள் போராட்டம். நீட் வேண்டாம் என்ற நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்பதாக கனிமொழி பேட்டி. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக கருத்து. தவறான தகவல்களை கூறி அரசியல் ஆதாரம் தேட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம். திருவெண்ணைநல்லூரில் ஒருவர் உயிரிழந்ததற்கு கள்ளச்சாராயம் காரணமில்லை என விளக்கம். ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விரைவாக சரி செய்ய வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. கற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரும் வாய்ப்பு ஒலிம்பிக் எனவும் வாழ்த்து.
தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பாஜக மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய புதிய மத்திய பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்களை நியமனம் செய்து தற்பொழுது பாஜகவுடைய தலைமையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களுக்கான அந்த நியமன உத்தரவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய தலைமையில் உள்ளதால் வெளியிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள ஜார்க்கண்ட் மற்றும் ஹரியானா ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் புதிய பொறுப்பாளர்களை பாஜகவுடைய தலைமை செய்துள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளராக மீண்டும் அரவிந்த் மெனேசரோடு அதற்கான எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இந்த ஒரு பட்டியலில் வெளியாகவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியினுடைய பொறுப்பாளராக நிர்மல் குமார் சுரானா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல் கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் இணை பொறுப்பாளராக அபாரஜிதா ஜா சாரங்கி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜகவுடைய தலைமை அலுவலகமாக செய்தது. அதே சமயம் பாஜகவுடைய மூத்த தலைவரும் தேசிய தலைமையினுடைய நிர்வாகிகள் ஒருவருமான வினோத் தாவே பீகார் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கும் இந்த முறை பல்வேறு மாநிலங்களுடைய அந்த பொறுப்பாளர்களாக ஒரு நியமனத்தை தற்பொழுது பாஜகவுடைய தலைமையானது செய்திருந்தது. மேகாலயனுடைய பொறுப்பாளராக அனில் ஆண்டனி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்துள்ளார். மீதமுள்ள மாநிலங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்பாளர்களை மாற்றுவதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை செய்து அதன் பிறகு கூடுதல் மாற்றங்களானது இந்த அமைப்பில் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது பாஜக மாநிலம் செய்திருக்கிறது. கூடிய விரைவிலேயே பாஜகவுடைய தேசிய தலைவருக்கான அந்த தேர்தல் என்பது நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக கட்சியினுடைய உட்கட்டமைப்பை மாற்றுவதற்கு பலப்படுத்துவதற்கு எந்த மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகளையும் தற்பொழுது பாஜகவானது முன்னெடுத்து வரும் நிலையில் முதற்கட்டமாக மாநிலங்களுக்கான அந்த பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் அடங்கிய அந்த பட்டியலை பாஜகவுடைய தலைமையானது தற்பொழுது வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. முன்கூட்டியே தேர்தலை நடத்தினால் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கின் கணக்கு தப்பாகிவிட்டதாக மூத்த பத்திரிகையாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். நெருக்கடிகளை கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்து வந்தது. பொருளாதார நெருக்கடிகள் மிகவும் அதிகமாக இருந்தது. பணவீக்கம் கிட்டத்தட்ட 12% மேலே போயிருந்தது. ஒரு ஸ்டேஜில் விலைவாசி உயர்வு மிகவும் மோசமான ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு, அதாவது 2% 3% என்கின்ற அளவுக்கு பணவீக்கம் கட்டுப்பட்டிருந்தது. எனவே ரிஷி சுனாக்குடைய கணக்கு என்னவென்றால், இதை விட தேர்தலை சந்திப்பதற்கு வேறு நல்ல நேரம் கிடையாது, இருக்காது, வராது என்ற ஒரு கணக்கு தான். இதற்கு மேலும் தள்ளி போட்டால் உட்கட்சி பிரச்சனையிலிருந்து, பொருளாதார சரிவுகளிலிருந்து எல்லாமே அதிகமாக ஆகக்கூடும். மேலும் தேர்தல் தோல்வியை, மோசமான தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்குமோ என்ற ஒரு கால்குலேஷன் தான் அவருடைய முடிவுக்கு காரணம். எனவே ஒரு 6 மாதம் அவர் முன்னாலேயே எதிர்பாராத வகையில் தேர்தலை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டார். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை தான் அவர் அந்த தேர்தலை முன்னால் நடத்தினார். ஆனால் அந்த கணக்கு கூட அவருக்கு தவறாகிடுத்துங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன.